ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான குப்பத்தா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இதுக்கு நான் வச்ச பேர் சந்து பிரியாணி. ஏன்னா நாங்கள் வந்து இது சந்தில் இருக்கிறதுனால நாங்கள் இது பேர் வந்து சந்து பிரியாணின்னு வச்சுருக்கோம். அண்ட் இந்த சந்து பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் பொண்ணு பேசிகிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு அந்தளவுக்கு அளவுகள்லாம் சொல்ல தெரியல, அதனால் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குப்பத்தை அரைக்கிறதுக்கு இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பொட்டுக்கல ஒரு கால் கிலோ, இஞ்சி பூண்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு துண்டு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 3 தேங்காய் எடுத்திருக்கேன் திருவி. இது வந்து நான் ஒரு 3 கிலோ அரிசிக்கு இவ்வளவு நாங்கள் செய்கிறோம். நீங்கள் 1 கிலோ அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா 1/2 கிலோ கறி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா அளவுகளுமே அதில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் உருட்ட வராது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. அரை உப்பாக இருந்தாலே பிரச்சனை இல்லை. அபு வெரைட்டி சேனலுங்கிறதுனால நாங்கள் வந்து ஏ ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கோம் குப்பத்தாவை. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்து இதை போட்டோம். இப்போ இது மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கலாம். 20 பேர்த்துக்கு 3 கிலோ சட்டி நாங்கள் எடுத்திருக்கோம். 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம குப்பத்தாவை வறுத்து வச்சுருந்த எண்ணெயும் நம்மளுக்கு வேணும், அது ஊற்றினா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால நம்ம அந்த எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எங்கள் அம்மா பேசுவாங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே 3-3 கிராம் வரும், கிலோவுக்கு 1 கிராம் அளவுக்கு. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து 3 கிலோவுக்கு நான் 1.5 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். 3/3 ஸ்பூனு மிளகுத்தூள் எடுத்திருக்கோம். அடுத்தது ஜீரகத்தூள் எடுத்துக்குவோம். 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 நுணுக்கி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் வந்து எங்கள் வீட்டில் செஞ்சேனாக்கா எல்லாமே ஒன்றா அரைச்சி நான் போடுவேன். இதை எங்கள் மாமா பொண்ணு வீட்டில் செஞ்சோம், அதனால் அவங்க தனித்தனியாக தான் பொடி அரைச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு வரணும், அப்போ தான் சோறு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவு நல்லா கோல்டன் கலரில் வந்தோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனைலாம் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோன்னு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் போடுவேன் சக்தி மிளகாத்தூள். நல்லாயிருக்கும், கொஞ்சம் கலராகவும் இருக்கும். இது வந்து அவங்க வீட்லேயே அரைச்சிருக்காங்க, கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அடி பிடிக்காமல். இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினோன்னே தக்காளி எடுத்துக்கலாம். 1.5 கிலோ தக்காளி நான் போட்டிருக்கேன். தக்காளி நிறையா சேர்த்தா கலர் நல்லா கொடுக்கும். தக்காளி இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்தது கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். புதினா மல்லித்தலை 1/2 கட்டு எடுத்திருக்கேன். கூட வேணாலும் கூட போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 3 கிலோவுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வதங்கிடுச்சுட்டு. இது மாதிரி நல்லா வதங்கிடணும். தயிரும் மசாலாவும் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி அளந்துக்கலாம். 3 கிலோ அரிசி நான் இந்த 1 கொவளையெல்லாம் அளந்திருக்கேன். 1 1/4 இதுவும் இருக்குது. இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு அரைச்சதை நான் ஊற்றிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. முந்திரி, பாதாமும் இருந்தாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லை முந்திரி மட்டும் இருந்தாலும் முந்திரி மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நல்லா வதங்கிருச்சு. 2.5 தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த கோவளையில்.
ஒன்றே முக்கால் அரிசி இருந்துச்சுங்களா, ரெண்டரை தண்ணி ஊற்றிருக்கேன். இதுவே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. தண்ணி ஊற்றினதுக்கு பிறகு லெமன் ஜூஸு நம்ம ஊற்றிக்கலாம். ரெண்டு லெமனு எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து புளிப்பாக இருக்கனால நான் லெமன் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அந்த தண்ணியை நல்லா வாயில் வச்சிங்கன்னா நல்லா புளிப்பு உப்பு எல்லாம் வண்டி சுல்லுன்னு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கொதி வந்துடுச்சு, நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரிசியெலாம் போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இங்கே ஹோட்டலில் நாங்கள் தான் நான் தான் 100 பேத்துக்கு இருந்தாலும் நானே ஆக்கிடுவேன். இப்போ பச்சை மிளகா காரம் பிள்ளைங்களுக்கு பிடிக்காதனால நான் இப்போ லேட்டாக தான் பச்சை மிளகா போடுறேன், ரொம்ப உடஞ்சிரும் அப்படின்ட்டு. பிள்ளைங்க இப்போ ஒரு 6-7 பிள்ளைங்க இருக்குது, அதனால் உரப்பு ரொம்ப ஏறிடும்ட்டு நான் லேட்டாக போட்டேன். இப்போ நல்லா தண்ணி சுண்டி நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் வேணாலும் நீங்கள் குப்பத்தாவை போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் குப்பத்தாவை போடுவேன். இப்போ தடவி விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். தண்ணி கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் கேசரி போடு தண்ணி கலந்து நம்ம மேலே தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நெருப்பை நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா மேலே சும்மா தண்ணி மட்டும் எடுத்து வெயிட்டு வச்சுக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இந்த டைமில் குப்பத்தாவை நான் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுட்டு சூப்பராக இருக்கும். குப்பத்தா பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கடையில் நான் தான் ஆக்கி வச்சுட்டு குருமா வச்சுட்டு புரோட்டாக்கு எல்லாமே நான் தான் பண்ணிட்டு வருவேன். சூப்பராக இருக்கும், நல்லா தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. வாசமே எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ என் பொண்ணு பேசுவா. இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கவே. நானும் சாப்பிட்டேன், அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த இங்கே இந்த சந்தில் தான் நாங்கள் வந்து ஆக்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் கால்லாம் தெரிஞ்சிருக்கும். எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக சமைச்சது பாருங்கள். இவ்வளோ ஆவிலாம் பறக்குது, செமையாக இருந்துச்சு. ஸ்மெல்லாம் ஃபுல்லாக ரொம்பவே செமையாக இருந்துச்சு பாருங்கள். குலையும் இல்லை, குலையும் இல்லை, விதையும் இல்லை, செம்மையாக கரெக்டாக இருக்குது தண்ணி. நீங்கள் எந்த மாதிரி தண்ணியெலாம் கரெக்டாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயே செம்மையாக வரும். அண்டு அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் போய் எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை வீட்டில் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ரெசிபியில் வந்து பார்க்குறேன். டாட்டா.